சென்னை வியாசார்பாடி சாமியார் தோட்டம் பகுதியில் தவத்திரு ஸ்ரீ கரபாதர் சிவபிரகாச சுவாமிகளின் 101ஆம் ஆண்டு குரு பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அந்த பகுதியினைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் சென்னை நகரை சுற்றியுள்ள பகுதியினைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசித்து ஜீவசமாதி மூலம் முக்தி அடைந்த ஸ்ரீ கரபாதர் சிவபிரகாச சுவாமியை வணங்கி வழிபட்டனர். முன்னதாக இன்று காலை ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தவத்திரு ஸ்ரீல ஸ்ரீ கரபாதர் சிவபிரகாச சுவாமிகளுக்கு அபிஷேகம் மற்றும் மகேந்தி பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குரு பூஜையில் கலந்து கொண்ட பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் சுமார் 3000 பேருக்கு அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை 6 மணி அளவில் வெங்கல சிலை வடிவமைக்கப்பட்ட ஸ்ரீ கரபாத சிவபிரகாச திருவீதி உலா நடைபெற உள்ளது. விழா ஏற்பாடு ஆலய நிர்வாகிகள் ஜேசுராஜ் தலைவர், எஸ் தர்மலிங்கம் பொதுச் செயலாளர், பி மகாலிங்கம் பொருளாளர், திரு ஷேக் முகமது துணைத் தலைவர், பி செல்வம் இணைத்தலைவர், திருமதி சுலோச்சனா, திருமதி செல்வி மற்றும் ஆலய காப்பாளர்கள், கமிட்டி உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், வீட்டு உரிமையாளர் சங்க சேர்ந்தவர்கள், ஆலோசகர்கள் இணைந்து சிறப்பான முறையில் இந்த குரு பூஜையை நடத்தி முடித்தனர். எமது செய்தியாளர் மாதவரம் கார்த்திக். இங்கு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் அவர் ஜீவசமாதி அடைஞ்சு 101 வருஷத்தை நாங்கள் இங்கே சிறப்புற கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு வியாச முனிவர் வந்து இங்கே வந்து இருந்ததா கதைகள் உண்டு. இருந்தாலும் அவரை சேர்ந்தவர் தான் இந்த கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள். அவர் வந்து இந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சதை கொண்டாடும் வகையில் நாங்கள் வருடந்தோறும் தவறாமல் அவருக்கு குரு பூஜை விழா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நடக்கிற இந்த குரு பூஜை விழா என்னது 101வது குரு பூஜை ஆகும். இந்த குரு பூஜைக்கு எல்லா தரப்பு மக்களும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ நான் பேசக்கூடிய நானே வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன். என் பேர் ஷேக் முகமது. நான் வந்து இந்த சாமியார் தோட்ட வீட்டு உரிமையாளர் பொதுநல சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன். என்னுடைய தலைவர் அவர்கள் மீண்டும் பேசுவார். வியாசார்பாடியில் இந்த சாமியார் தோட்டம்ன்றது ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல வியாசி முனிவர் வந்ததாக சரித்திரம் சொல்லுது. இப்போ கரபத்திர சிவபிரகாச சாமி வந்து ஜீவசமாதி ஆகி 101 வருஷம் ஆச்சு. 105 வருஷத்துக்கு முன்னால் அவர் தியானம் பண்ண மடமும் இங்கே இருக்குது, ஓலிய மரம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வெகு நாளாக பக்தர்கள் வரப்போ ரொம்ப புனிதமான இடமாக இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே வந்து 43 வருஷம் ஆச்சு. நாங்கள் சங்கம் ஆரம்பித்து இப்போ ஒரு 12 வருஷமாக இந்த இதை நடத்திட்டு வரோம். ரொம்ப சிறப்புற பண்ணுறோம். ஒரு 3000 பேருக்கு அன்னதானம் போடுறோம். இன்னும் எவ்வளோ நல்ல காரியங்களை பண்ணுறோம். இது நாங்கள் எங்கள் சங்கத்து மூலியம் நடத்துறது 12வது வருஷம். நாங்கள் வந்து உள்ள நடத்த ஆரம்பித்த பிறகு இந்த பொதுமக்களோட வருமானம் வருகை பக்தர்களோட வருகை ரொம்ப அதிகமாகிடுச்சு. கோயில் இன்னும் வளர்ச்சி ஆகுது. இப்போ வர இன்னும் இந்த அறநூத்துறை மூலியமாக இந்த கோயிலுக்கு நான் காம்பவுண்ட் கட்டி கொடுக்குறது, இந்த கோயிலில் நிறையா சீர் செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இது இந்த நேரத்தில் எந்த விதத்துலையும் இவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதை நீங்கள் டிவிலையோ பேப்பர்லேயோ பிரசுரம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எங்கள் செயலாளர் கருத்தை சொல்லுவார். பிஎஸ்எஸ் மோட வீட்டு உரிமையாளர் பொதுநலத்தினுடைய சங்கத்தினுடைய செயலாளர். நான் என் பேர் தர்மலிங்கம். நாங்கள் இங்கே குரு பூஜை வந்து 12 வருஷமாக இந்த சங்கம் ஆரம்பிச்சிருந்து 12 வருஷமாக நாங்கள் நடத்தினுக்கிறோம். இந்த குரு பூஜை வந்து 101வது ஆண்டு இப்போது சிறப்பாக நடைபெறுகிறது. 3000 பேருக்கு அன்னதானம் வழங்குவது. இந்த அவருடைய 50 சிலை வந்து வடபழனி கோயிலில் இருக்குது. அங்கேருந்து எடுத்துன்னு வந்து அதை வந்து இந்த ஊர் முழுதும் 4 தெருவும் ஊர்வலமாக எடுத்து போயிட்டு மக்களிடம் அவருடைய ஆசியை பெறும் மாதிரி நாங்கள் வலியுறுத்தி வருஷம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்ததுலேருந்து தான் இந்த 50 சிலை இந்த 12 வருஷமாக அங்கே ஊர்வலில் சிறப்பாக ஊர்வலம் நடத்திக்கிறோம். அது நல்ல விதமாக நடைபெற்று இருக்கிறது. அன்னதானமும் நல்ல நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த ஊர் பொதுமக்கள் எங்களுக்கு அநேகமான ஆதரவு கொடுக்கறதுனால நல்ல விசேஷமாக இங்கே நடந்துபெற்றுக்கிறது. இங்கே 4 வருஷத்துக்கு முன்னே மழை பெஞ்சி உழுந்த செவரு வந்து நாங்கள் கட்டிக்கிட்டு சொல்லி அறநிலைத்துறைக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பணம் இல்லை பணம் இல்லைன்றாங்க கோயிலில்.
கோயிலில் அதிகமான வருமானம் இருக்குது, ஆனால் கட்டித்தரத்துக்கு மனம்தான் இல்லை. அதை நாங்கள் இந்த தொலைக்காட்சி மூலியமாக அவர்களை வலியுறுத்தி இதன் மூலியமாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி தயமுடன் கேட்டுக்கொள்கிறேன்.